ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபைல் ஹேண்டிலிங். ஸோ பேசிக்காக ஃபைல்ஸ்னால் என்ன? ஃபைல்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஹார்ட் டிஸ்கோ இல்லை ஏதோ ஒரு டெம்பரவரி இல்லை பெர்மனெண்ட் டிவைஸில் வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். வேணுங்கிறப்போ அதை ரீட்ரைவ் பண்ணிவிட்டு அதை மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபைல்ஸில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில், அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கண்டென்ட் வந்து ரீட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கண்டென்ட் ரைட் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம்? க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் ஃபைலில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கு ஓப்பன்கிற ஃபங்க்ஷனில் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் எப்படி பாஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் நேமு, தென் வி நீட் டு ஸ்பெசிஃபை என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பஃபருங்கிறது வந்து எவ்வளோ டைப் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நான் வந்து எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறது, அது எவ்வளோ கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்குறதா கொடுக்கலாம், கொடுக்காமே விட்டுக்கலாம். பை டிஃபால்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ரீட் மோட் தான் வந்து இருக்கும் ஃபைலுக்கு, ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து மோட்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து 2 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் மோட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பைனரி மோட்னு சொல்லுவோம். இதில் வந்து மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்க போது? ரீட் மோட். ரீட் மோட் இந்த சென்ஸ் வந்து என்னாகும், நமக்கு ஃபைலோட ஸ்டார்டிங்லேருந்து கண்டென்ட் வந்து எல்லாமே ரீட் பண்ணுறது தான் ரீட் மோடு. அதே பைனரி ஃபைல் ரீட் பண்ணணும்னா ஆர்பி ரீட் பைனரின்னு சொல்லுவோம். ஸோ இதே ஆர் ப்ளஸ்னால் என்ன பண்ண போகிறோம்? ரீட் பண்ணிவிட்டு ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஆர் ப்ளஸ், ரீட் அண்ட் ரைட், அதுதான் ப்ளஸ் கொடுத்துருவாங்க. அதே பைனரி ஃபார்மேட்டுக்குனா ஆர்பி ப்ளஸ்னு சொல்லுவோம். அதே டபுள்யூனா வந்து ரைட் மோடு, டபுள்யூ ப்ளஸ்னா வந்து ரைட் அண்ட், அது வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் ரீடு கம்பைன் பண்ணுறதுக்கு. அதே டபுள்யூ பி ப்ளஸ்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஆகும்? பைனரி ஃபார்மேட் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏங்கிறது அப்பன். அப்பன்னா என்னென்னா ஃபைலோட எண்டில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான் அப்பன்னு சொல்லுவோம். அதே பைனரி ஃபார்மேட்டுக்கு பண்ணணும்னா ஏபின்னு சொல்லலாம். இதே ஏ ப்ளஸ்னா ரீட் அண்ட் அப்பன் பண்ணலாம். அதே ஏபி ப்ளஸ்னா பைனரி ஃபார்மேட்டுக்கு ரீட் அண்ட் அப்பன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதுதான் எப்படி மோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வி ஹேவ் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்? ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபைலுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் தான் என்ன பண்ணுவோம்? ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட கர்சரை வந்து அது பாயிண்டர் வச்சுருவோம். அந்த அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ணணும்னா ஃபைலை வந்து மேனிபுலேட் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ்ங்கிற ஃபங்க்ஷன், ஆப்ஜெக்ட் நேம் டாட் க்ளோஸ்னு கொடுத்தோம்னா அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் தென் வி ஹாவ் ரீட் அண்ட் ரைட். ஸோ ரைட் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? கண்டென்ட்டை ஃபைலுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரைட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் தென் வி ஹாவ் ரீடு. ரீடுங்கிறது ஃபைலுக்குள்ளேருந்து கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுக்கு ரீடுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ரீட் பண்ணுறதுங்கிறத வந்து ஆர்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணோம்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் எப்படி உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ரீட் அண்ட் ரைட் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேல்யூன்னு கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. இந்த வேல்யூவில் நம்ம எம்டியாக கொடுத்தோம்னா மொத்த ஃபைலையும் ரீட் பண்ணும். ஸோ இதே வந்து நான் 10 கொடுத்தனா ஃபஸ்ட்டு 10 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு வந்து ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக அதுதான் ரீட் பொறுத்த வரைக்கும். அட்ரிபியூட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3 இருக்குது நமக்கு இங்கே, நேமு, மோடு, க்ளோஸ்டு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, அந்த ஃபைலோட இப்போ நான் நேம்னு கேட்டேன்னா ஃபைலோட நேம் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். மோடுனா ஃபைலோட மோடை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். க்ளோஸ்டுனா வந்து என்ன பண்ணணும்னா ஃபைல் க்ளோஸ் ஆயிருக்கா ஓப்பன் ஆயிருக்கா செக் பண்ணணும். இது வந்து பூலியன் ரிசல்ட் கொடுக்கும். க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா ட்ரூ கொடுக்கும், க்ளோஸ் ஆகலைன்னா வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி டு ஓட், அதுதான் வந்து இந்த இடத்துல ஃபைல் ஹேண்டிலிங் வச்சு பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு இன்புட் யூஸ் எட்டு வந்து வாங்கிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா எலிஜிபிள் டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்? ரைட் மோட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம், கண்டென்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நம்பருக்கு என்னாகும்? நம்ம லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டு இருக்க போது நேம் வாங்க போகிறோம், ஏஜ் வாங்க போகிறோம். ஸோ ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்னாகும்? இந்த இது ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும், விச்சஸ் இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். இங்கே என்ன பண்ண போகிறோம்? நேமையும் ஏஜையும் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கண்டென்ட் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ரீட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரீடுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்குது, ஸோ 5 கொடுக்குறோம். ஸோ நேம் வந்து நமக்கு வந்து அருண், ஏஜ் வந்து பார்த்தோம்னா 40, அதுக்கடுத்து பாலா, ஏஜ் வந்து பார்த்தோம்னா 13, அதுக்கடுத்து வந்து சந்துரு, ஏஜ் வந்து பார்த்தோம்னா 12, அதுக்கடுத்து தினேஷ், ஏஜ் வந்து பார்த்தோம்னா 80, அதுக்கடுத்து வந்து இளங்கோ, ஏஜ் வந்து பார்த்தோம்னா 20. ஸோ இப்போ என்ன ஆகும் நமக்கு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த வேல்யூ எல்லாமே ஃபைல் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இங்கே ரீட் பண்ணி பார்த்துருக்கோம். பைனரி ஃபைல் வந்து எப்படி ரீட் அண்ட் ரைட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பைனரி டாட் பின்னு சொல்லிட்டு ஒரு பைனரி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் பைனரி ப்ளஸ், ஸோ வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன பண்ணுறோம்? ஹலோ பைத்தான்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம், ஒரு மெசேஜை. அந்த மெசேஜ் என்ன பண்ணுறோம், யூடிஎஃப் 32 ஃபார்மேட்டில் வந்து என்கோட் பண்ணுறோம். ஸோ ஆஸ்கி ஃபார்மேட்டில் நமக்கு என்கோட் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், திருப்பி அதே ஃபைலை வந்து ரீஓப்பன் பண்ணிவிட்டு மொத்த கண்டென்ட்டையும் ரீட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன, நம்ம வந்து இன்னும் டிகோடே பண்ணலை, ஸோ என்கோட் பண்ணியிருக்கிறது ஃபார்மேட்டு தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், யூடிஎஃப் 32 தான் வந்து என்கோட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்மேட்டில் டிகோட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் என்னவோ அது பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து என்னது ஆக்சுவலாக ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து என்கோடட் ஃபார்மேட்டு, அது வந்து நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நமக்கு டிகோட் ஆகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ண கண்டென்ட் என்னவோ அது டிஸ்பிளே இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், யாருக்கு சமமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இல்லை ஏதாவது நான் ஏதாவது டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ லுக் அட் இட் அண்ட் போஸ்ட் மோர் வீடியோஸ் பேசுகிறேன். தேங்க்யூ.